கன்சியூமரிசம் என்னும் அரக்கன். கடைசி 10 வருஷமாக கன்சியூமரிசம் அப்படின்ற வார்த்தை அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. பிக் பில்லியன் சேல், கிரேட் இந்தியன் சேல், ஏகப்பட்ட டிசைன் டிசைனாக வெரைட்டி வெரைட்டியான ஆஃபர்ஸ், கண்கட்டி வித்த, ஏமாற்று ஜாலம் அரங்கேறிக்கிட்டு தான் இருக்குது. நாமளும் அதுக்கு ஆளாய் கொண்டு தான் இருக்கிறோம். வணக்கம், இது எஸ்ஜேகேன் குரல், உங்களின் குரல். கன்சியூமரிசம், அதாவது நுகர்வு கலாச்சாரம், இது கடைசி 5 வருஷமாக ரொம்ப ரொம்ப அலட்சி அடைஞ்சிருச்சு. நம்ம சம்பாதிக்கிறோம், இது 30,000-40,000 சம்பாதிக்கிறோம். நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையானது, நம்ம ரொம்ப அத்தியாவசியமாக யூஸ் பண்ணுறது எல்லாமே சேர்த்தோம்னா இந்த லாக்டவுன் பீரியடில் எவ்வளோ தேவைப்படும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு 15,000-க்கு மேலே கண்டிப்பாக தேவைப்பட்டிருக்காரு. நீங்கள் நல்லா சிக்கன் மட்டன் தேவையானது எல்லாமே வெரைட்டியாக சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இந்த கன்சியூமரிசம் என்னும் மாயையால் ஒரு மாதத்துக்கு 30,000 சம்பளம் வாங்குறவன் 35,000 செலவு பண்ணி இஎம்ஐ கட்டி தேவையில்லாத பொருட்களை நுகர்வோராக மாறுறான். அப்படி மாறும்போது ஹோட்டல்ஸ்க்கு வருமானம், ஆன்லைன் பிளாட்ஃபார்முக்கு வருமானம், சூப்பர் மார்க்கெட்டுக்கு அசுர வளர்ச்சி, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வித்திடுறது நாம் தான். நாம் இது எல்லாத்துக்குமே ஒரு சாக்குப்போக்கு வச்சுருக்கோம். சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஷாப்பிங் போனோம் அப்படின்னா ஷாப்பிங் பண்ண மாதிரியும் ஆச்சு, அதே சமயம் குழந்தைங்கள வெளியே கூப்பிட்டு போன மாதிரியாச்சு. குழந்தைங்கள வெளியே கூப்பிட்டு போகிறதுக்கு எத்தனையோ இடம் இருக்குது, கோயில் இருக்குது, பார்க் இருக்குது, ஏதோ ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகலாம். அதுவும் ஒரு லெஷர் தான் உங்களுக்கு. உங்களுக்கு குழந்தைங்கள சமாளிக்க முடியல, அங்கே போய் எங்கேயாவது வேடிக்கை பார்க்கட்டோம்னா சரியாக போயிடும். அதுக்கு சூப்பர் மார்க்கெட் சரியான இடம் கிடையாது. சரி, இங்கேருந்து ரொம்ப தூரம் போகிறீங்க, காரில் போகிறீங்க, பைக்கில் போகிறீங்க, அதுக்கு பெட்ரோலுக்கு செலவாகாதா, நேர விரயமாகாதா, அந்த நேரத்தில் வேறு ஏதாவது உபயோகமாக பண்ணலாமே, நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க கூட பேசிகிட்டு இருக்கலாமே, இது தப்பான நுகர்வு வழக்கம். ரெண்டாவது, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், இந்த அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் நிறைய சேல் போடுறான், நிறைய ஆஃபர் போடுறான். எங்கே ஆஃபர் போடுறான் அப்படின்னா அது உண்மைன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் ஆக்சுவல் ரேட்டு. அவனே விலையை ஏற்றிட்டு ஆஃபர் போடுற மாதிரி அவனே விலையை குறைக்கிறான். இது கூட உங்களுக்கு தெரியாதா? பர்மா பஜாரில் 100 ரூபாய்க்கு விற்கிற ஹெட்ஃபோனை அவன் 600 ரூபான்னு ரேட்டு போட்டுட்டு அவனே அதை ஆஃபர் போட்டு 400 ரூபாய்க்கு விற்கிறான். ஒருத்தன் 3 மாதத்துக்கு ஹெட்ஃபோன் வாங்கிட்டே இருக்கான், எதுக்கு வாங்குறான்னு அவனுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. இந்த ஆன்லைன் நுகர்வு கலாச்சாரம் ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக. ஏன் அப்படின்னா, ஒரு கடைக்கு போகிறப்போ எந்தெந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அது என்ன பொருள், அது என்ன குவாலிட்டியில் இருக்குது, அது எப்படி வாங்குகிறோம், இதெல்லாம் நம்ம மட்டும் கற்றுக்கிறது இல்லை, நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறோம். ஒவ்வொரு பர்ச்சேஸ் அப்பவும் ஒவ்வொரு விஷயம் கற்றுக்குறோம். இப்படி எதுவுமே கற்றுக்காமல் எல்லாமே வீட்டுக்கு வந்துடும், வீட்டுக்கு வந்துடும்னா என்னத்தை சாதிக்க போகிறோம்? கடைசியாக பார்த்தோம்னா ஃபேஷன். இப்போது ஃபேஷன் அப்படிங்கிறது தனி மதிப்பு இருக்குது, இல்லைன்னே சொல்ல வரல. ஆனால் தேவையில்லாத ஃபேஷன் ஐட்டம்ஸை வாங்குறது கண்டிப்பாக பேட் கன்சியூமரிசம் தான். இப்போது நல்ல பிராண்டட் ஷர்ட் எடுங்க, பேண்ட் எடுங்க, ஷூ எடுங்க, பட் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ், தேவையில்லாத ஆப்ஷன்ஸ், தேவையில்லாத கலெக்ஷன்ஸ், ஆஃபர்னு சொல்லிட்டு எக்ஸஸாக 3 or 4 வாங்குறது தேவையில்லை. அவ்வளோ கலெக்ஷன் வச்சுருந்தீங்க இல்லையா, இந்த ஒரு வருஷத்துக்கு லுங்கியும் ட்ராக்ஸு, நைட்டி, வீட்டில் இருக்க நைட் ட்ரெஸ், இதை தவிர எதுவுமே போட முடியாதுங்க. என்ன பண்ணுவீங்க? எல்லாம் வந்துட்டு சைஸ் மாதிரி தான் போகும், உங்களால் போடக்கூட முடியாது. அவ்வளவு பர்ச்சேஸும் இப்போ குப்பையில் தானே. ஸோ இந்த பேட் கன்சியூமரிசம் வேண்டாம். தேவையான ஆடை அணிகலன்கள் மட்டுமே வாங்கினால் போதுமானது. ஃபேஷன் வேண்டான்னு சொல்ல வரல, அது கரெக்டான ஃபேஷன், கரெக்டான விதத்தில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைஃப் சூப்பராக இருக்கும். இந்த 3 விஷயமே வாங்கலைங்க, இந்த 3 விஷயமே இல்லை, லைஃப் மாறிடுச்சா உங்களுக்கு? நல்லா தானே இருந்துச்சு. உங்களை நல்லபடியாக இந்த லாக்டவுனில் வாழ வச்சது யார்? மார்க்கெட்டில் கடை போட்டிருக்க அந்த சின்ன சின்ன வியாபாரிகள், உங்கள் தெருவோரத்தில் இருக்க அன்னாச்சி கடை, பாயோ இல்லை சேட்டோ வச்சுருக்க எலக்ட்ரானிக்ஸ் கடை, ரொம்ப தேவைப்பட்டுச்சுன்னா டியூப் லைட்டு பல்ப்லாம் வாங்கிட்டு வந்திருப்பீங்க, அன்னாச்சி கடையில் எல்லா பொருளும் வாங்கியிருப்பீங்க, காய்கறி வாங்கியிருப்பீங்க, கறி வாங்கியிருப்பீங்க, இதெல்லாமே எப்படி பாசிபிளாக இருந்துச்சு? இதுவும் கன்சியூமரிசம் தான். ஸோ இது குட் கன்சியூமரிசம். உண்மைதான், அண்ணாச்சி கடையில் போய் வாங்கினா அவன் ஒரு 5 ரூபா 10 ரூபா அதிகமாக விற்கிறாரு, கரெக்டு தான். தொடர்ச்சியாக வாங்கி பாருங்களேன்,
அவர் உங்களுக்கு 3 ரூபா 4 ரூபா தான் லாபம் வச்சுப்பார். தொடர்ச்சியாக வாங்கி பாருங்க, ஹோல்சேலாக வாங்கி உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணுவார். மறுபடியும் தொடர்ச்சியாக வாங்கலேன், உங்கள் வீடை கண்ணுங்கருத்தமாக பார்த்துப்பாரு. நீங்கள் வெளியூர் போயிருந்தா கூட உங்கள் வீட்டுக்கு இவன் வந்தான் அவன் வந்தான் அப்படின்னு கரெக்டாக சொல்லிடுவார். அவர் உங்களுக்கு சுற்றுங்க, உங்கள் ஏரியாவில் இப்படி ஒரு கான்டாக்ட் உங்களுக்கு கிடைக்குமா சொல்லுங்கள். அது இந்த லாக்டவுன் உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்துருக்கோம். அடுத்து சின்ன வியாபாரிகள் அவங்க தோட்டத்தில் விளைஞ்சதை கொண்டு வந்து விற்பாங்க, அதை போய் வாங்குங்க. அதில் ஹைப்ரிட் இருக்காது, நச்சுத்தன்மை இருக்காது. காய்கறி ஒரு 5 ரூபா அதிகமாக இருந்தாலும் நல்ல காய்கறியாக இருக்கும், அவங்கக்கிட்ட போய் வாங்குங்க. அடுத்ததாக எலக்ட்ரானிக்ஸ் கடையில் போய் வாங்குங்களேன். என்ன பண்ணுவான்னு தெரியுமா, ஒரு பொருள் கொடுப்பான், ஒரு டார்ச்சோ இல்லை எல்இடி லைட்டோ வச்சுக்கோங்க, சரியாக வேலை செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி என்ன பண்ணுவீங்க, அவன் மூஞ்சிலே போய் வீசி எறிவீங்க. அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, அதை சரி பண்ணி கொடுப்பான், இல்லைனா வேற ப்ராடக்ட் தருவான். உங்கள் அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் இது நடக்குமா சொல்லுங்கள், கண்டிப்பாக நடக்காது. ஸோ நம்பகத்தன்மை அவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். நீங்கள் சைனா ப்ராடக்ட்டு பிராண்டட் இல்லைன்னு நினச்சாலும் ஆன்லைனில் வர்றது எல்லாமே கரெக்டாக இருக்கா சொல்லுங்கள். ஸ்பேர் பார்ட்ஸை மாற்றிருக்கலாம், ப்ராடக்டையே மாற்றிருக்கலாம், யாருக்கு தெரியும். தேவையானதை அத்தியாவசியமானதை உங்கள் ஊரில் கிடைக்காத விஷயத்த ஆன்லைனில் வாங்குங்க. எல்லா விஷயத்தையும் சகட்டு மணிக்கு வாங்கினீங்க அப்படின்னா உள்ளூர் வியாபாரிகள் எங்கெங்கே போவாங்க, யாரை நம்பி இருக்காங்க அவங்க. இப்போ லாக்டவுன் பீரியடில் உங்களை வாழ வச்சது அவங்க தான். இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் இதே கன்சியூமரிசத்தை கண்டினியூ பண்ணி அவங்க வாழ்வாதாரத்தையும் நீங்கள் காப்பாற்றணும். இந்த குட் கன்சியூமரிசத்தை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் பாசிட்டிவிட்டி இருக்கும், அவங்களோட வாழ்வாதாரமும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, கீப் ஸ்மைலிங்.